பாடல்களும் வந்தாங்க தென்னறியாமல் ஆடுவாங்க ஓய்தோ ஓய்தோ நீங்க நீங்க பண்ற தப்பு என்னன்னா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லாம இன்னொரு சொல்லுங்களா அம்மா நீங்க வந்து அமீரருடைய கிராமத்திலிருந்து ஒரு மாட்டை கூப்பிட்டு வண்டி விட்டுவாங்க
பெருமாள் பழகுவாடுன்னே இந்த பழனாறு தெருப்படுத்தி பெரிய ஆறுதல் இருப்பார். அது ஒரு பெரிய சுழாதான் இங்கே பெருமாள் போனவன் மலைக்கு போனவன் அது ஒரு மூணு நாளைக்கு நான் தான் வரவழைக்கு நான் அப்படி வந்து அவரு அந்த அந்த ஏது கிடைக்கும் பெருமாள் போட்டே இருப்பார். அப்போ இதில் வந்து தருவார் ஒரு 15 நிமிஷம் அங்கே ஒரு பெருமாள் போயிருந்து அங்கே வந்து தீவிரம் இந்த சீரவாதிப்பாங்க சாப்பாடு ஒரு சேர் ஒரு சீர அந்த கடந்து செய்யல இன்னமும் பங்காளி அங்கே இது பரம்பரை பரம்பரையாக செய்ய இன்னமும் ஒரு 9 பரம்பரை செய்கிறார். சீரவாதிக்கு மட்டும்தான் செய்வார் சாமி சுப்பிடாரில் மண்டாருக்கு இருக்கிறதாக்க வீட்டில் மேலே போய் அவருக்கு மரியாதோடு அங்கே ஒரு காய்கறி பாயாண்டா வரைய விட வெள்ளம் விட்டு அந்த வைக்காட்டு வர நெல்லு குட்டி அந்த காலத்தில் இன்னைக்கு இன்னைக்கு நடக்குது என்னை போல மதுக்கன் குடி கொடுப்பாரு சாப்பிடும் அவருக்கு அந்த கோயில் மேலே அவர் பாசம் பெருமாள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அருள் பாவிச்சிருக்கார். நெட்டுக்கே எல்லா பண்டத்திலுமே பிரசாதம் அவங்க செத்து தென்னடி பிரசாதம் பண்ணுவாங்க துண்டலை பண்ணுவாங்க அதை கொடுப்பாங்க இதை கொடுப்பாங்க நெட்டுங்க பெருமாள் போய் திரும்பி வரவழைக்கும் நடக்கும். அதாவது பெருமாளை பார்க்க போனோம்னா சாப்பாடு தண்ணி பஞ்சமே கிடையாது எதுவுமே பஞ்சம் கிடையாது. சாமியை பார்க்கலாம் சாப்பாடுல தண்ணி இல்லை மோர்ல பாலக்கண்ண எல்லாமே அவசியம். நீங்க இப்ப ரோஸ் மில்க்கு சர்க்கரைதான் வந்து எல்லாம் முத பானக்காரன் தான் இருக்கு. ஆமா அப்ப அப்படிக்காது காடு ஆனா சளி சளி கிடையாது கம்மி கூட்டு மாட்டு உண்டு உண்டு பஸ் கிடையாது நிறைய ஓடும். ஆமா எங்க வேணா இருந்தா சரி அதே மாதிரி ராமராம மண்டபம் வருவார் 4 மணிக்கு எழுதி சேர்வீங்க அம்ரா மண்டபம் தங்குவார் அங்க மரியாதை நடக்கும் அவங்களுக்கு தங்கிட்டு நேரங்கிற அவங்க பெரிய பங்காளியாக நிறைய இருக்காங்க அம்ரா மண்டபம் அந்த காலத்திலேயே தெரிய தெரிய எனக்கு என்ன அவங்கதான் சாலாயிட்டார். இன்னைக்கு அவங்க 4வது பரம்பரை நேரங்க பேச்சு அவசர் இன்னைக்கு பெருமாளுக்காகவே இந்த வேட்டு போடுவார் வேட்டு அபூர்வமா வேட்டு போடுவாங்க 2 நேரத்துக்கு வேட்டு போடுவாங்க பார்த்தா மகாநாள் சேர்ந்துல அந்த நேரம் வேட்டு போடுவாங்க சாமி வளர்ந்து சே வந்துருச்சுன்னு சொல்லி ஜனகமாக முடியாது எதிர்த்து சொல்ல பார்க்கணும். அந்த எதிர பார்த்து முடிஞ்ச உடனே பெருமாள் நேர்மது மண்டபடியாக போயிட்டு தலாவில் பெருமாள் போயிடுவார் உள்ளே எத்தனை மணிக்கு போவார் 10 மணி 10 டேபிள் இருக்கும் ஒவ்வொரு உடனே திருமதி நாள் நான் அங்கே உட்காந்து பெருமாள் வந்து அவருடைய பள்ளி அறையில இருந்து ஐ மீன் அவருடைய கருவறையில இருந்து கிளம்புனதுல இருந்து திருவிழா முடிச்சு அவர் கருவறைக்கு போற வரைக்கும் ஐயாவுக்கு வந்து ஓய்வும் கிடையாது உறக்கமும் கிடையாது தூங்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் பாலக்கம் பச்சத்து மாதிரி வாங்க பெருமாள் போலி அவருடைய சேர்த்தியா போய் சேர்ந்தவுடனே என் மனசு இதே மாதிரிதான் போய் இந்த மாதிரி காஞ்சி பெரிய மகன் மகன் பெரிய மகன் அவரு தங்கத்துல அவசியம் வந்துச்சு காஞ்சி பிடிச்சது ரெண்டாவது வீடு சேருதான் 6 மணி சாப்பாடு அவனால கை தான் சிரிச்சு இந்த மாலை பண்ண ரோஜா மாதிரி அங்குள்ள மக்கள் பெரியவர்கள் அபிஷேகம் இருந்தார் கலெக்டர் இருந்தார் இங்குள்ள மக்களுக்கே தெரியாது தீவிர சாப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து வாரியாசம் இருக்கும் நான் வெள்ளியில் போட்டிருக்கேன் வெறும் துளசி மாதிரி துளசி தனி துளசி தனி துளசி வாரியா போட்டார் அவருக்கு வயசு 7 வயசுக்கு மேல அவர் கண்ணி செவத்து போலாம் இந்த மாதிரி இதுவரைக்கும் போடல ஆனந்த போடல கல்கில போடல இண்டி மக்கள் போடல இண்டி மக்கள் வருவாங்க
பெருமாள் வந்து எல்லையில இருந்து வந்து எல்லையை போய் அடையற வரைக்கும் அவருக்கு அபிஷேகம் ஏன்னா முதல்ல வந்து ரொம்ப விகாரம், பெரிய முகம், நாக்கு, பல்லு பார்க்கவே பயமா இருக்கு.